நம்ம இன்றைக்கி எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பொதுவாக சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணிலாம் பண்ணுவோம்ல, ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க, அதே மாதிரி மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கால் கப் தயிர் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல். கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நசுக்கிட்டு இது போல் சார் எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆனியன் பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொதுவாக ஆனியன் பவுடர் சேர்த்து தான் பண்ணுவாங்க, அது நிறைய பேருக்கு கிடைக்காதனால நான் ஆனியன் ஜூஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து புரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா, ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கடைகளில் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை பார்க்கலாம். பாருங்கள் இது நல்லா ஊறியிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சிக்கன் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா புரட்டிடுங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா புரட்டிக்கோங்க. பாருங்கள் அந்த மாதிரி, அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் KFC சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து அந்த சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கிறது போல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து இது போல் எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் உதிர்த்து விட்டுருங்க. பாருங்கள் அந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் கீழே விழுந்துடும். பார்க்குறதுக்கு சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், பிரெட் க்ரம்ஸ் எதுலேயுமே கோட் பண்ணல, ஜஸ்ட் இந்த மாவில் தான் கோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட KFC-ல கிடைக்கிறது போலவே டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. மாவை நல்லா உதறி தட்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிட்டு நல்லா மொறுமொறுவாக சிக்கன் வெந்து வரணும். கிட்டத்தட்ட 4-5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம சிக்கனை ஏற்கனவே 1 ஹவர் ஊற வச்சதுனால அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும், அதனால் எண்ணெயில் பொரிக்கும் போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா மொறுமொறுவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா சிக்கனையும் மாவில் கோட் பண்ணிவிட்டு மாவை தட்டி விட்டுட்டு இது போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மயோனைஸ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைக்கு போக சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பாப்கார்ன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.